ஆளுநர்கள் தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் அவலத்தை இந்தியா இப்போதுதான் காண்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநர்களை வைத்து அரசியல் நடத்த நினைக்கும் எதேச்சதிகார போக்கு மாநிலங்களுக்கு எதிரானது என்றும் காட்டம். திருவள்ளுவரில் தொடங்கி எல்லோர் மீதும் காவி சாயம் பூச முயற்சி என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஒன்றிய ஆட்சியாளர்களின் மூர்க்கத்தனமான அரசியலை திமுக ஜனநாயக வழியில் முறியடிக்கும் எனவும் உறுதி. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டிற்கான தேர்தல் குழுவை அறிவித்தது காங்கிரஸ். கே எஸ் அழகிரி தலைமையில் 22 பேர் கொண்ட குழு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான வழக்குக்கு தடை விதிக்க கூடாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் கடும் எதிர்ப்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறையின் ஆய்வு. துணைவேந்தர் மற்றும் பதிவாளரின் அலுவலகத்தில் 8 பேர் கொண்ட குழுவினர் தீவிர சோதனை. மாநிலங்களுக்கான வரி பங்கை குறைக்க மோடி அரசு தொடர்ந்து முயற்சி. நிதி ஆயோக் தலைவர் சுப்பிரமணியம் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள். நிதிக்குழு பரிந்துரைகளை ஏற்க பட்ஜெட்டில் ஒன்றிய அரசு தில்லுமுல்லு. மகளிர் குழந்தைகள் நலன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு பாதியாக குறைப்பு. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் 5 பாதுகாப்பு, 22,000 போலீசார் குவிப்பு. பிரதமரின் சென்னை வருகையொட்டி மாநகரில் போக்குவரத்து மாற்றம். மதியம் 3 முதல் இரவு 8 வரை வணிக வாகனங்கள் மாற்று வழியில் செல்ல போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தல். ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒட்டி ஒன்றிய அரசின் அனைத்து அலுவலகங்களுக்கும் வரும் 22 தேதி அரை நாள் விடுமுறை. ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நிலைக்குழுவிற்கு திமுக சார்பில் கடிதம். உயர்நிலைக்குழு விசாரணையை நிறுத்தாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க நேரிடும் என விளக்கம். ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை ரத்து செய்ய வாகன ஓட்டுநர்கள் போராட்டம். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 200 மேற்பட்டோர் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கம். ஜல்லிக்கட்டை சனாதனத்துடன் ஒப்பிட்டு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. அரசியல் கட்சித் தலைவர்கள், தமிழறிஞர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கண்டனம். ஆண்டிப்பட்டி அருகே கயிறு கட்டி ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் மலை கிராம மக்கள். மூங்கில் ஆற்றில் ஆண்டுக்கு 8 தண்ணீர் பெருக்கெடுப்பதால் பெரும் அவதி என புகார். சென்னையிலிருந்து கோலாலம்பூர் புறப்பட்ட விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. 148 பயணிகள் உட்பட 160 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பின. ஹைதராபாத்தில் வான் சாகச நிகழ்ச்சி கோலாகலம். வானில் ஹெலிகாப்டர்கள் பறந்து சாகசம், பார்வையாளர்கள் உற்சாகம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக மீண்டும் மறுப்பு. தன்னை கைது செய்ய ஒன்றிய பாஜக அரசு திட்டமிடுவதாக குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.